الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமகாலத்தில் மிகவும் பேசப்படுகின்ற ஒரு நிகழ்வாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் அதிகம் கவலையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதுதான் இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு அதனால் மரணிக்கின்ற இஸ்லாமிய உறவுகள், அவர்களுடைய சடலங்கள் பத்த வைக்கப்படுகின்ற ஒரு நிலை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே லா யுக்கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, ஒரு மனிதனுடைய சக்தியை தாண்டி அந்த மனிதனை குற்றம் பிடிக்காது என்பது இஸ்லாத்தின் தனிச்சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இலங்கையின் சட்டம் என்ற அடிப்படையிலோ அல்லது முஸ்லீம்களின் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு என்ற அடிப்படையிலோ முஸ்லீம்களுடைய பொடிகள், அதிலும் குறிப்பாக கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு மரணித்தவர்களுடைய சடலங்கள் எரிக்கப்படுகிறது என்று சொன்னால், அதை வைத்து அல்லாஹ் ஒருபோதும் முஸ்லீம்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இது எங்களுடைய சக்தியை தாண்டி செல்லக்கூடிய ஒரு அம்சம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்வதும் என்ன, ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்அது, நீங்கள் முடிந்த அளவு அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். எனவே இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய மார்க்க விவகாரங்களுக்கு பொறுப்பான ஜம்இய்யத்துல் உலமாவும் சரி, அரசியல் தலைமைகளும் சரி, இன்னும் உள்ள இஸ்லாமிய முஸ்லீம்களுக்கு பொறுப்பு கூறுகின்ற அமைப்புகளும் சரி, கடுமையாக போராடி அரசியல் தலைவர்களோடு நாட்டு தலைவர்களோடு பேசி முஸ்லீம்களுடைய அந்த சடலங்களை இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டும் அது மறுக்கப்பட்ட நிலையில் முஸ்லீம்களுடைய சடலங்கள் இன்றைக்கு எரிக்கப்படுகிறது என்றால் நிச்சயமாக அல்லாஹ் முஸ்லீம் சமூகத்தை அதற்காக குற்றம் பிடிக்க மாட்டான் என்பது அடிப்படை அம்சம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அப்படி ஒரு சடலம் எரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனுடைய பொடியிலிருந்து கிடைக்கின்ற அந்த சாம்பலை என்ன செய்வது என்பது இன்றைக்கு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் மாறி இருக்கின்றது. காரணம், இது போன்ற அனுபவங்கள் இதற்கு முன்னால் இஸ்லாமிய வரலாற்றில் நிகழவில்லை என்பது அடிப்படை காரணமாக இருக்கலாம். அதனால் குர்ஆனிலோ சுன்னாவிலோ இதற்கு நேரடியான ஆதாரம், ஒரு முஸ்லிமுடைய சடலம் எரிக்கப்பட்டு அதனுடைய சாம்பல் கிடைத்தால் அதை என்ன செய்வது என்ற ஒரு நேரடி சட்டத்தை பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட நிலையிலேதான் இஸ்லாத்துடைய அந்த சட்டம் எடுக்கின்ற அந்த கலை என்பது ஒரு விசாலமான ஒரு பரந்த கோட்பாட்டை கொண்டது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று சொல்லி தந்திருக்கிறார். அந்த நிழலில் இருந்து கொண்டுதான் சமகால பிரச்சனைகளை அலச வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் அந்த உடம்புக்கு என்ன பெருமதி இருக்கிறது? மனிதன் என்று சிந்தித்தால் உயிர் பிரிந்து விட்டால் அந்த பொடி, அந்த உடம்பு, அந்த சடலத்துக்கு எந்த பெருமதியும் இல்லை. அதனால்தான் அதை கொண்டு போய் நாங்கள் மண்ணிலே போட்டு விடுகிறோம், முஸ்லிம் அல்லாதவர்கள் பத்த வைக்கிறார்கள், ஏதேதோ செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆனாலும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்பதன் மூலம் அவன் உலகத்தில் வாழும் பொழுது மதிக்கப்பட வேண்டியவன், அவன் மரணித்த பிறகும் மதிக்கப்பட வேண்டியவன் என்பதனால
உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது எப்படி சங்கையோடு, எப்படி மறுவாதியாக, எப்படி கண்ணியமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அதே மதிப்பையும் அதே கண்ணியத்தையும் மரணத்துக்கு பின்னாலும் அந்த பொடிக்கு இஸ்லாம் கொடுக்க சொல்லியிருக்கிறது. அதனால தான் ஜனாசாவுடைய கடமைகளை இஸ்லாம் ஃபர்து கிஃபாயா, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தினதும் கடமை. அதில் ஒருவர் செய்து விட்டாலும் எல்லோருடைய குற்றமும் போய்விடும், யாருமே செய்யவில்லை என்றால் முழு சமூகமும் குற்றம் பிடிக்கப்படும் என்கிற நிலையில் வைத்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஜனாசாவுடைய கடமைகள் என்கிற பொழுது நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து, ஒரு முஸ்லிமுடைய உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் அவனுடைய அந்த உடம்பு, அந்த பொடி, அந்த சடலம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அதற்குத்தான் இஸ்லாம் சொல்கிறது, ஒரு மனிதன் உலகத்தில் வாழுகிற பொழுது அவன் குளித்து சுத்தமாக இருக்க விரும்புவான். எனவே அவன் மரணித்த பிறகும் அவனை குளித்து சுத்தமாக்க வேண்டும், குளிப்பாட்டி சுத்தமாக்குவது முஸ்லிம்களுடைய கடமை. ஒரு மனிதன் உலகத்திலே வாழுகிற பொழுது தன்னுடைய உடல் உறுப்புகளை, தன்னுடைய மறைவிடங்களை அழகான ஆடைகளை கொண்டு மறைத்து தன்னுடைய கண்ணியத்தோடு வாழ விரும்பக்கூடியவன் மனிதன், இஸ்லாம் சொல்கிறது வெள்ளை நிற ஆடையை கொண்டு அந்த மனிதனை கஃபன் செய்ய சொல்கிறது. ஏன்? உலகத்தில் வாழும் பொழுது அழகாக உடுத்து வாழ வேண்டும் என்று விரும்பியவன் அல்லவா மனிதன், மரணித்த பிறகும் அதை செய்து விடுங்கள் என்று சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதன் உலகத்தில் வாழுகிற பொழுது தனக்கென்றொரு வீடு, தனக்கென்றொரு இல்லத்தில் வாழ விரும்பக்கூடியவன் மனிதன். எனவே அவன் மரணித்த பிறகும் அவனை கண்ட நின்ற பிரகாரம் சீரழித்து விடாமல், அவனை நினைத்த இடத்தில் நீ எங்காவது அவிந்து போய்விடு என்று வீசி விடாமல், அவனுக்கு என்று ஒரு இடத்தை வகுத்து அந்த இடத்தில் ஒழுக்கமாக மறுவாதியாக அடக்கிவிடுங்கள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அந்த அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் நாங்கள் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உடலையும் மரணித்த பிறகு மனிதர்களுடைய பார்வையில் மதிப்பில்லாவிட்டாலும் இஸ்லாத்தின் பார்வையில் அந்த பொடிக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது என்பதற்காக அழகான முறையில் கண்ணியமாக புதைக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வீடியோவை பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும், தமிழ் மொழி தெரிந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் நாங்கள் சொல்வது, மனிதனுடைய உடம்பு வாழுகிற பொழுது மட்டுமல்ல மதிப்புக்குரியது, மரணித்த பிறகும் மதிப்புக்குரியதுதான். உடலிலிருந்து உயிர் போய்விட்டாலும் மதிப்புக்குரியதுதான். அதனால தான் இஸ்லாம் சொல்கிறது, யுத்த களத்தில் விரோதிகள் கொல்லப்பட்டாலும் அவர்களுடைய உடம்பை சீரழிக்க வேண்டாம், அவர்களுடைய உடம்பை நோவினைப்படுத்த வேண்டாம், அவர்களுடைய உடம்பை வெட்டி குத்தி சின்னா பின்னப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மாற்று மதத்தவர்களின் சடலங்களாக இருந்தாலும் அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஒரு யூதனுடைய ஜனாசா அப்படியே கொண்டு செல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை கண்டால் எழுந்து நிற்பது போன்று அந்த யூதனுடைய ஜனாசாவுக்கு முன்னாலும் எழுந்து நின்று ஒரு மறுவாதி செலுத்தினார்கள் என்றால், மனிதனுடைய உடம்பிலிருந்து உயிர் பிரிந்தவுடனே அது வெறும் கட்டை அல்ல, அது மதிக்கப்பட வேண்டிய, கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சடலம் என்பதை இஸ்லாம் காட்டுகிறது. எனவே இந்த அடிப்படையை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டுதான் ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய பொடி பத்த வைக்கப்பட்டு விடுகிறது, அதனுடைய சாம்பல் கிடைத்து விட்டால் அதை என்ன செய்வது? அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய உயிர் பிரிந்து அது ஒரு காட்டுக்குள்ளோ அல்லது கடலுக்குள்ளோ நதிக்குள்ளோ இருந்து அவிந்து போயிருக்கிறது, பிடிக்க முடியாது, துருநாற்றம் வீசுகிறது. இந்த நிலையில் ஒரு முஸ்லிமுடைய பொடி கிடைத்தால் என்ன செய்வோம்? நாற்றம் வீசுகிறது, அவிந்து விட்டது, புழு கொட்டுகிறது என்பதற்காக அதை கண்ட இடத்தில் வீசி விடுவோமா? இல்லை. அதற்கும் சாதாரண பொடிக்குள்ள மதிப்பை கொடுத்து அதை கொண்டு வந்து கஃபன் செய்து அடக்குவோம் நாங்கள். ஒரு முஸ்லிமுடைய உடம்பை மிருகங்கள் சாப்பிட்டு அதனுடைய சதைகளெல்லாம் துண்டம் துண்டமாக போய் எலும்புகளோடு ஒட்டி கொண்ட சதை துண்டுகளோடு ஒரு எலும்பு கூடு கிடைக்கிறது, ஒரு முஸ்லிமுடைய சடலம் என்று விளங்குகிறது, என்ன செய்வோம்? அந்த எலும்பை கூட அந்த மனிதனுக்கு கொடுக்கின்ற மதிப்பை கொடுத்து அதை கொண்டு போய் நாங்கள் இஸ்லாமிய முறைப்படி புதைத்து விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பல நோய்களால் உடல் உறுப்புகள் அகற்றப்படுகிறது, அவைகளை கூட புதைக்க வேண்டும் என்று விரும்புகிற முஸ்லிம்கள் நானும் நீங்களும் ஒரு முஸ்லிமுடைய உடம்பு பத்த வைக்கப்பட்டு அதனுடைய சாம்பல் மொத்தமாக எங்களுக்கு கிடைக்கிறது என்றால் இந்த சாம்பலை என்ன செய்வது? வீசி விடுவதா,
காற்றிலே பறக்க விடுவதா அல்லது கடல் தண்ணீரிலே கலந்து விடுவதா? இல்லை சகோதரர்களே. ஒரு முஸ்லிமுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பும் அந்த கண்ணியமும் அது சாம்பல் வடிவத்தில் வந்தாலும் கொடுப்போம் என்பதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால ஒரு மனிதர் மரணிக்கிறார். அவர் அல்லாஹுவுக்காக எந்த நல்லமலும் செய்ததில்லை. அதனால் அவர் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து சொல்கிறார், நான் மரணித்து விட்டால் என்னுடைய உடம்பை பத்த வையுங்கள், சாம்பலில் அரைவாசியை எடுத்து கடல் தண்ணீரிலே கலந்து விடுங்கள், இன்னும் அரைவாசியை எடுத்து காற்றிலே பறக்க விட்டு விடுங்கள் என்று வசியத்தை செய்து விட்டு மரணித்து விடுகிறார். அவர் மரணித்த பிறகு அவருடைய பிள்ளைகள் அவர் சொன்னது போன்று அவருடைய அந்த வசியத்தை, அவருடைய அந்த மரணத்துக்கு முன்னால் சொன்ன அந்த சாசனத்தை நிறைவேற்றுகிறார்கள். பத்த வைத்து கடல் தண்ணீரிலே கலக்க அரைவாசியை காற்றிலே பறக்க விட்டு விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் என்ன செய்கிறான், மனித உடம்பு அதே வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது சாம்பல் வடிவத்தில் இருந்தாலும் சரி, கடல் தண்ணீரில் கலக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ் அந்த மனிதனுடைய பொடியை பொடியாக பார்க்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த சாம்பலுக்கு கட்டளையிட்டு அந்த கடலில் கலக்கப்பட்ட சாம்பல், காற்றிலே பறக்க விடப்பட்ட சாம்பல் இரண்டையும் ஒன்று சேர்த்து அந்த மனிதனை உயிர்ப்பித்து எழுப்புகிறான். எங்களை படைத்தவன் அல்லாஹ் சக்தியுள்ளவன். பத்த வைக்கப்பட்டு பறக்க விடப்பட்டாலும் படைத்தவனல்லாஹ் எங்களை எழுப்புவான், எங்களுடைய சாம்பலிலிருந்தே எழுப்புவான் என்பது முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. எனவே அந்த சாம்பலுக்கு ஒரு பொறுமதி இருக்கிறது. அந்த மனிதனை எழுப்பி அல்லாஹ் கேட்கிறான், மனிதா, நீ ஏன் இப்படி ஒரு வசியத்து செய்துவிட்டு மரணித்தாய்? சொல்கிறார், அல்லாஹ்வே, உனக்காக நான் எந்த அமலும் செஞ்சதில்லை, நான் மரணித்து விட்டால் நீ என்னை தண்டிப்பாய் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் நான் இதை செய்தேன் என்று சொன்ன உடனே பாருங்கள், தன்னைத்தானே பத்த வைக்குமாறு வசியத்து செய்கிறார். அந்த மனிதர் ஏன் வசியத்து செய்கிறார்? அல்லாஹுவை பயந்து செய்கிறார். அல்லாஹ் அந்த மனிதனுடைய உள்ளத்திலிருந்து அந்த அச்சத்துக்காக, அந்த சாம்பலிலிருந்து உயிர்ப்பித்து எழுப்பிய அல்லாஹ் அந்த மனிதனை என்ன செய்கிறான், மன்னித்து சுவர்க்கம் அனுப்புகிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்படியானால் நான் பத்த வைக்கப்படக்கூடாது, என்னுடைய பொடி மரணத்துக்கு பின்னாலும் இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு முஸ்லிமுடைய உடம்பை பலவந்தத்தின் காரணமாக நாட்டு சட்டம் என்று திணித்து கொண்டு உலகத்தில் இருக்கின்ற வைத்திய சமூகம் எல்லாம் புதைக்க முடியும் என்று சொல்லுகிற நேரம், இந்த இலங்கையில் மாத்திரம் பத்த வைக்க வேண்டும் என்று பிடிவாதத்தில் ஒரு முஸ்லிம் விரும்பாத நேரத்தில், நான் இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாத்தை விரும்புகிற அந்த மனிதனுடைய பொடி பத்த வைக்கப்படுகிறது என்றால், அதை நாங்கள் காற்றிலே பறக்க விடுவதா அல்லது நீங்கள் விரும்பிய இடத்தில் கொண்டு போய் அதை வீசுங்கள் என்று விட்டு விடுவதா? இல்லை சகோதரர்களே. இஸ்லாத்தை நேசித்து என்னுடைய மரணத்துக்கு பின்னால் நான் இஸ்லாமிய சட்டப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிற அந்த முஸ்லிமுடைய அந்த சாம்பலை கொண்டு போய் ஏன் நாங்கள் முஸ்லிம் மையவாடியிலே புதைக்க கூடாது? அந்த முஸ்லிமை ஏன் அந்த அளவுக்கு நாங்கள் மதிக்க கூடாது? எனவே அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு முஸ்லிமுடைய பொடி பத்த வைக்கப்பட்டு அதனுடைய சாம்பல் கிடைத்து விட்டால் அதை நாங்கள் கொண்டு போய் எங்களால் முடிந்தது, ஃபத்தகுல்லாஹ மஸ்தத், அது முடிந்த அளவு அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அதை கொண்டு போய் நாங்கள் முஸ்லிம் மையவாடியிலே புதைத்து விடுகிறோம் என்றால், இது இஸ்லாத்தின் பார்வையில் ஒருபோதும் குற்றமாக அமையாது. மாறாக ஒரு முஸ்லிமுடைய பொடியிலிருந்து வந்த சாம்பலை கண்ணியப்படுத்திய முஸ்லிம் என்ற அந்த பெருமைக்கு அல்லாஹுவிடத்தில் சொந்தக்காரர்களாக மாறுவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த அடிப்படையில் தான் நான் நினைக்கிறேன், அல்லாஹு அலம், இலங்கை முஸ்லிம்களுடைய மார்க்க விவகாரங்களுக்கு பொறுப்பாக இந்த நாட்டுடைய அரசாங்கம் அடையாளப்படுத்தி இருக்கின்ற ஜம்இய்யத்துல் உலமாவுடைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் அதை புதைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் துக்தூர் கலாநிதி அஷ்ரஃப் அவர்களும் முஸ்லிமுடைய பொடிக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த மதிப்பு சாம்பலை எடுத்து புதைப்போம் என்று சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் அவர்களுடைய அந்த நல்ல நீயத்துக்கு, நல்ல இஹ்லாஸான அந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் பரிபூர்ணமான கூலியை கொடுக்க வேண்டும். எனவே இதை யாரும், எந்த முஸ்லிமும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை குறை காண வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு நேரடி ஆதாரம் வராத வரையில் ஒரு முஸ்லிமுடைய உடம்பை, பொடியை கண்ணிய படுத்துதல் என்ற அந்த பொது பொதுக்காரணியை வைத்து நாங்கள் அந்த சாம்பலையும் புதைப்போம் என்று சட்டம் எடுப்பது இஸ்லாமிய சட்டக்கலையோடு சம்பந்தப்பட்டது. இதற்குத்தான் ஒரு வார்த்தையில் சொல்வதானால் கியாஸ் என்று சொல்லப்படும் என்பதையும் நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே,
இந்த கருத்து சாதாரணமாக இன்றைக்கு சில சந்தர்ப்பங்களில் இலங்கையிலே புதிதாக பேசப்பட்டாலும் இது கனடா நாட்டிலிருந்து வந்த ஒரு கேள்விக்கு ஏற்கனவே 2006 ஒன்னாம் மாதம் 1 ஒரு ஃபத்வா வெளியிடப்பட்டிருக்கிறது. கத்தார் நாட்டிலிருந்து இயங்கக்கூடிய இஸ்லாம் வெப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வெப்தளத்திலே அவர்கள் கொடுத்த ஒரு ஃபத்துவாவும் இருக்கிறது. 70437 இலக்க ஃபத்துவா அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. ஒரு ஒரு தாய் இஸ்லாத்துக்கு வந்து மரணித்து விடுகிறார். அந்த தாயை இஸ்லாத்துக்கு எடுத்தது அவருடைய ஒரு மகள். ஆனால் அந்த மகள் வெளிநாட்டில் இருக்கிற நேரம் தாய் மரணித்து விடுகிறார். அந்த சகோதரி அந்த பிள்ளையுடைய விருப்பத்தை கூட பார்க்காமல் குடும்ப உறவுகள் எல்லாம் சேர்த்து அவரை பத்த வைத்து விடுகிறார்கள். அப்ப பத்த வச்சு அவட சாம்பல் எடுத்து எல்லாருக்கும் பங்கு வைக்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி அந்த இஸ்லாத்துக்கு வந்த பெண்மணி கேட்டதுதான், என்னுடைய தாயார் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், எனக்கு அவருடைய சாம்பல் கிடைத்திருக்கிறது, இதை பத்தவே புதைக்க முடியுமா, இஸ்லாமிய மயவாடியில கொண்டு போய் புதைக்க இயலுமா அப்படின்னு கேட்ட கேள்வி. 2006 கொடுத்த பதில பாருங்க, சொல்றாங்க, வர்ரமாதுல் பாகி பஅத ஹர்தி, ஒரு முஸ்லிமுடைய பொடி அந்த உடம்பு பத்த வைக்கப்பட்ட பிறகு கிடைக்கின்ற அந்த சாம்பல் இருக்கிறதே, ஃபயஜிபு தஃப்னு, அதை புதைப்பது கட்டாயம். முஸ்லிம் ஏனென்று சொன்னா அது ஒரு முஸ்லிமுடைய உடம்பில் இருந்து வந்த சாம்பல், முஹ்தரம், அது மதிப்புக்குரியது, கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது, அதை கண்ணியப்படுத்துறது கட்டாயம். அந்த சாம்பலையும் புதைப்பதன் மூலம் பாதுகாப்பது கட்டாயம். அல்லாஹு அக்பர். இதுதான் ஒரு முஸ்லிமுக்குள்ள மதிப்பு சகோதரர்களே. சொல்றாங்க, வல் அவுலா, எங்க புதைக்கிற, நாங்க நினைச்ச இடத்துல புதைக்கிறதா, இல்ல, வல் அவுலா அன் யகூன தஃப்னு ஃபி மக்பரத்தில் முஸ்லிமீன், அந்த சாம்பலை கொண்டு போய் முஸ்லீம்களுடைய பொதுமையவாடியில அடக்கிறது, புதைக்கிறது தான் அதுக்குள்ள மிகச்சிறந்த கடமை. 2006 அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா இது ஒரு நிர்பந்தம் சகோதரர்களே, இது ஒரு நிர்பந்தம். எனவே நாங்கள் சுருக்கமாக விளங்க, ஒரு முஸ்லிமுடைய பொடி மதிக்கப்பட வேண்டியது, அது பரிபூரணமான உடம்பு வடிவத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அது பத்த வைக்கப்பட்டு சாம்பலாக கிடைத்தாலும் சரி, அல்லது துண்டு துண்டாக வெடித்து சிதறிய துண்டுகளாக இருந்தாலும் சரி, அல்லது மிருகங்கள் சாப்பிட்டு விட்டு எஞ்சிய எலும்புகளாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமுடைய பொடி மதிக்கப்பட வேண்டியது என்ற அடிப்படையில் இதை நாங்கள் செய்வோம். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஜனாசாவை எப்படி கண்ணியப்படுத்தினாங்க. பத்ரு உஹத் யுத்தம் முடிகிற நேரம், ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்துக்கு நிறைய சேவை செஞ்சவங்க, சஹாபாக்களோட அதிகமான நேசங்களை மதிப்பை பெற்றவங்க, ரசூலுல்லா அதிகம் நேசிச்சவங்க, அந்த ஹம்சா அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு உடைய ஜனாசாவை அடக்கம் செய்யற நேரம், அவங்கள கஃபன் செய்யறதுக்கு புடவை தேடுறாங்க, இல்ல, தலையை மூடினா கால் துறப்படுது, காலத் மூடினா தலை துறப்படுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு புடவை துண்டு தான் கிடைக்கிது. ரசூல் என்ன பண்றாங்க, தலையை மூடுங்க, காலுக்கு இலக்குலைய போட்டு கபரை மூடுங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவுதான் எங்களால் ஏழுமா, அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்திட்டா முடிஞ்சது சகோதரர்களே. அதே போன்று பாருங்க, உஹத் யுத்தம் முடிகிற நேரம் நிறைய சஹாபாக்கள் மௌத்தா போனாங்க தானே, அவர்களையெல்லாம் அடக்கம் செய்யணும், எல்லாருக்கும் கபரு தோன்றது கஷ்டம் என்று ரசூல் என்ன பண்றாங்க, ஒரு கபர்ல 2 பேர் 3 பேரை வைக்க அனுமதி கொடுத்தாங்க. ஆனா மதிப்பு எப்படி கொடுத்தாங்க பாருங்க, யார் குர்ஆனை அதிகம் சுமந்தவரோ அவரை முற்படுத்துங்கன்னு சொன்னாங்க. எனவே அந்தந்த மனிதனுக்கு உலகத்தில் என்ன மதிப்பு என்ன கண்ணியம் இருக்கிறதோ அதை கபருக்குள் வைக்கிற பொழுதும் கொடுக்க சொன்னாங்களே. அந்த அடிப்படையில நான் முஸ்லீமாக மௌத்தாகணும், நான் மௌத்தா போனா இஸ்லாமிய முறப்படி முஸ்லீம்களிட மையவாடியில் அடக்கம் செய்யப்படணும் என்று ஏங்கி தவிக்கிற ஆசைப்படுகிற ஒரு முஸ்லீம் இந்த கொரோனா நோயினால மரணித்து அவருடைய பொடியை தர முடியாது, நாங்கள் பத்த வைப்போம் என்று பிடிவாதம் காட்டுகிற நிலையிலே ஒரு முஸ்லீமுடைய பொடி பத்த வைக்கப்படுகிறது என்றால் மரணித்த அந்த மனிதனின் ஆசைக்கு இணங்க அந்த மனிதனை கண்ணியப்படுத்தி அவருடைய சாம்பலை கொண்டு போய் முஸ்லிம் மையவாடியிலே புதைப்பது என்பது அடக்கம் செய்வது என்பது மார்க்கத்தில் எந்த அடிப்படையிலும் பிழையாகாது, மார்க்க வரம்புகளுக்கு முரணாகாது என்பதை இஸ்லாமிய உறவுகள் மிக தெளிவாக விளங்கி கொண்டு இது சம்பந்தப்பட்ட ஃபத்வாக்களை விமர்சிப்பதை விட்டுவிட்டு இதிலே இடம்பாடு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹுவுக்காக சோதனைக்குரிய காலகட்டத்தில் மார்க்க அடிப்படையில் இதற்கு ஒரு இடம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தெளிவாக விளங்கிக் கொள்ளும். பிதஅத்தோ மார்க்கத்துக்கு முரணான காரியமோ அல்ல, இதற்கு மார்க்கத்தில் ஒரு இடம் இருக்கிறது என்ற அடிப்படையில் இதை புரிந்து
நடப்போமாக இருந்தால் நிச்சயமாக என்னையும் உங்களையும் எல்லா இஸ்லாமிய உறவுகளையும் அந்த குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் இருந்து எடுக்கின்ற அந்த மார்க்க முடிவுகள் நிச்சயமாக எங்களை ஒற்றுமைப்படுத்தும், ஒன்றுபடுத்தும், எதிர்காலங்களில் எங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா இஸ்லாமிய உறவுகளுக்கும் அவனுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து நடக்கின்ற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் தந்தருள வேண்டும். வ ஆஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.